வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டீ கூட்டுக்கு வந்து பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல் ஒர்க்கு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து மேனுவலாகவே உட் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம் தேக்கு மரத்துக்கு. உட் பாலிஷ் மேனுவல் உட் பாலிஷ்க்கு மெட்டீரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனு அதில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் மெட்டீரியல் லிஸ்ட்டு இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேக்கு மரத்துக்கு வந்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். இது வந்து மண்டபம். ஃபஸ்ட்டு மூளை முடிவுக்கு அந்த பேஸ்ட்டு, பேனா கோடு, பென்சில் கோடு, அழுக்கெலாம் இருக்கும், அதெல்லாம் சீவி எடுத்துட்டு நம்ம வந்து 100 ரோல் எம்எல் பேப்பரில் தேய்க்கணும். தேய்க்கிறது வந்து க்ளீனாக தேய்ச்சிக்கணும், ரஃப்லாம் இல்லாத ஓரளவுக்கு தேய்ச்சி தூசெலாம் தட்டிடுங்க. விளக்கமாக சொன்ன வீடியோ லென்த்தாக போக வேண்டியதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். க்ளீனாக தூசெல்லாம் தட்டிட்டு பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேய்ச்சதுக்கப்புறம் இது மேலே வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். நம்ம வந்து சாண்டிங் சீலர் பாதி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்சி தின்னர் பாதி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணுறேன். சாண்டிங் சீலர், என்சி தின்னர் பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தீ கூட்டுக்கு அப்படியே அப்ளை பண்ணுறோம். நேச்சுரல் கலர் தான் அப்ளை பண்ணுறோம், கலர்லாம் எதுவும் பண்ணல. தேக்கு மரத்துக்கு வந்து நேச்சுரல் கலரே நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். மூளை முட்டுக்கு போகாத இடத்துல வந்து ஒரு 4 டைம் 5 டைம் ஆகுது பிரிஷில் அப்ளை பண்ணணும். மெட்டீரியல் வந்து மூளை முடுக்கெலாம் நிற்கக்கூடாது, மெட்டீரியலாக மூளை முடுக்கெலாம் நிற்காத சரியாக நம்ம வந்து ஆற்றி விடணும். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட 5 டைமாவது அப்ளை பண்ணணும், மினிமம் 5 டைமாவது அப்ளை பண்ணணும். அது மாதிரி காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணணும். சாண்டிங் சீலர் பிரிஷில் அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து ட்ரை ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மேலே அப்ளை பண்ணலாம், ஏன்னா இது குயிக்காக ட்ரை ஆகும். இது மாதிரி பிரிஷ்லேயும் சரி காட்டன் கிளாத்லையும் சரி ரெண்டுத்துக்குமே திடீர்னு ஒரு நிமிஷம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கழிச்சு மேலே மேலே அப்ளை பண்ணலாம். திடீர்னு ஒரு 2 மணி நேரமாவது காஞ்சிச்சு அப்படின்னா, மினிமம் ஒரு 2 மணி நேரம் காஞ்சிச்சு அப்படின்னா பட்டி பற்றிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு நாள் ஃபுல்லாக காயுது அப்படின்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நான் உடனே பாலிஷ் பண்ணணுன்றதுனால நான் உடனே ஒரு 2 ஹவர்லேயும் நான் வந்து பட்டி பார்த்து தேய்க்கிறேன். பட்டி பார்த்து தேய்க்கிறது 1/8 பேப்பரில் வந்து தேய்க்கணும். மூளை முடுக்குலாம் நல்லா பேப்பர் வச்சு நல்லா தேய்ங்க, பிசுலாம் வந்துடும். இது தேய்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரஃப்பில் போட்டு தேய்க்கணும்னு பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்பவும் முக்கியமானது. இதில் சரியாக தேய்க்கல அப்படின்னா பாலிஷ் ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்காது, ரஃப்பாகவே இருக்கும். இதில் போட்டு தேய்க்கிறீங்க அப்படின்னா ரஃப்லாம் வந்துடும், நல்லா தேய்ச்சிட்டு போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். தூசெல்லாம் தட்டிட்டு நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம், மேனுவல் உட் பாலிஷு. இது வந்து தண்ணி மாதிரி இருக்கும், பாலிஷ் ஊற்றுற பாருங்கள், உங்களுக்கே தெரியும் தனி மாதிரி இருக்கும். இதுதான் அப்ளை பண்ணணும். உட் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்படியே அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சாண்டிங் சீலர் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதே தான். இதில் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, உட் பாலிஷ் மேனுவல் உட் பாலிஷ் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணணும். மூளை மூட்டுக்கு போகாத இடம் கித்திக்கல் ஏரியா டிசைன் ஏரியாலாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பிரிஷில் அப்ளை பண்ணலாம். தாராளமாக ஒரு மினிமம் ஒரு 5 டைமாவது பிரிஷில் அப்ளை பண்ணலாம். அப்போ தான் வந்து கீத்துக்கு உள்ளெல்லாம் போய் நல்லா பாலிஷ் உக்காரோம். ஒரே டைம் அடிக்கக்கூடாது, மினிமம் ஒரு 5 டைம், மேக்ஸிமம் ஒரு 7 டைம் 8 டைம் கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்து காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணணும். காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஷைனிங் வரும் நல்லா. நம்ம பிரிஷில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் ஸ்மூத்தாக துணியெலாம் போகும். சாண்டிங் சீலர் எப்படி நம்ம ஆர்விட்டு அப்ளை பண்ணுறோமோ அதேமாதிரி உட் பாலிஷும் அதே தான். ஒரு முறை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது வேறு இடம் போகணும். நான் மேலே வந்து தச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இதே மாதிரி சேராக ஒரே ஈவனாக தச்சுன்னு வரணும், ஒரே மாதிரியாக மறுபடியும் மேலே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இதே மாதிரி ஒரு மினிமம் ஒரு 5 டைமாவது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், மேலே மேலே ஏற்ற ஏற்ற நல்லா ஷைனிங் இருக்கும். ஃபுல்லாக பாலிஷ் ஏற்றி முடிச்சிட்டோம், எப்படி இது பாருங்கள். நேச்சுரலாக உட் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிறோம். இதுதான் தேக்கு மரத்துக்கு வந்து நேச்சுரல் கலரு உட் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிறோம். மேலே நாட்டு தேக்கு, சென்டர் வந்து பர்மா தேக்கு, அது கீழே நாட்டு தேக்கு, ஃபுல்லாகவே நேச்சுரல் கலர்.